ஹவுஸ், அதாவது ஒரு செங்கலும் கல்லும் மணலுமான ஒரு உயிரற்ற பொருளுக்கு உயிர் கொடுப்பது பெண்கள் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. மறுமலை நகரில் சொந்த வீடு இருக்குது, ஆனால் பேப்பர் எடுத்த அடுத்த நிமிஷம் வீடு வாடகைக்கு விடப்படும் எல்லாத்தையும் குறித்து வச்சு அங்கே போய் கேட்பாங்க, மா இந்த வீடு யாருக்குமா? எனக்கு தான். உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு நீ வீடெலாம் எடுத்திருக்க? எனக்கு என்னவோ நீ பண்ணுறதெல்லாம் சரின்னு படல. என்னென்னலாம் வசை வார்த்தைகள் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும், உனக்கு இப்போ எதுக்கு தனியாக வீடு, யாரையாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. தான் ஆசைப்பட்டு ஒரு கனவை உருவாக்கினான், அந்த கனவை கையிலேருந்து பறிச்சதுக்கப்புறம் ஒரு பெண் கிட்டத்தட்ட நடைப்பின மாறா அப்படின்ற ஒரு ஃபீலிங். அழகாக ஒவ்வொரு இடத்துல வச்சுக்கிறதுக்கு உனக்குன்னு ஏதாவது ஒரு கனவு இருக்கான்னு கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹாய், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நமக்கே நமக்குன்னு ஒரு வீடு. நமக்குன்னு ஒரு வீடா, தனியாவா அப்படின்னு கேட்டால், உள்ள ஒரு ஓரமாக எல்லாருக்குமே நம்ம ஆசைப்படுற மாதிரி ஒரு வீடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன பெண்களுக்கு ஒரு ஹவுஸ், அதாவது ஒரு செங்கலும் கல்லும் மணலுமான ஒரு உயிரற்ற பொருளுக்கு உயிர் கொடுப்பது பெண்கள் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். ஆனால் தெரியாமல் ஒரு பொண்ணோட ஏதோ ஒரு உடைமை வந்து ஒரு டேபிளில் இருந்ததுனாலோ இங்கே இருந்துச்சுனாலோ அங்கே இருந்துச்சுனாலோ அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அப்படி பறக்கடிப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுவாங்க. என்னடா அது வம்பா போச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு பெண்ணோட ஒரு ஸ்பேஸ் எப்போவுமே தேவைப்படும். அந்த வீடு முழுக்க கிச்சன்லேருந்து ஆரம்பித்து எல்லா அறைகளிலுமே அவளோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அவளோட பொருள்களுக்கோ அவள் ஆசைப்படக்கூடிய சில விஷயங்களுக்கோ ஒரு வீடு இருக்குமான்னு கேட்டால், அது டவுட்ஃபுல்லான கேள்வி தான் நிறைய பேருக்கு. அப்படியா, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக அந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பார்க்கணும். உனக்குன்னு ஒரு வீடு வேணும்னு எனக்காச்சும் ஆசைப்பட்டிருக்கியா? அதாவது தனியாக நீ வந்து உன்னோட எல்லா விஷயங்களையும் வந்து எப்படி சொல்கிறது, அழகாக ஒவ்வொரு இடத்துல வச்சுக்கிறதுக்கு உனக்குன்னு ஏதாவது ஒரு கனவு இருக்கான்னு கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அவளது வீடு அப்படிங்கிற ஒரு கதை வந்து இதுதான் சொல்லும். அகல்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் காலையில் எழுந்த உடனே மறைமலை நகர்லேருந்து மந்த வழியில் இருக்கக்கூடிய தன்னோட ஆஃபீஸ்க்கு வரணும். அந்த பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க. காலையில் எழுந்த உடனே அவங்களோட வேலை என்னென்னா, மறைமலை நகரில் சொந்த வீடு இருக்குது, ஆனால் பேப்பர் எடுத்த அடுத்த நிமிஷம் வீடு வாடகைக்கு விடப்படும் எல்லாத்தையும் குறித்து வச்சு அங்கே போய் கேட்பாங்க, எதுக்கு இந்த பொண்ணு வீடு வாடகைக்கு எடுக்கிறா? ஒருவேளை நம்மலாம் சொந்த வீடு வெளியில் இருந்தாலும் உள்ளே ஒரு வீடு எடுத்து தங்க தானே போகிறோம், அதுக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால், சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் குவார்டர்ஸில் வாழ்ந்த ஒரு பொண்ணு, ஒரு தீப்பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய வீட்டில் வாழ்ந்த ஒரு பொண்ணுக்கு தனக்குன்னு ஒரு தனி அறை கிடையாது. எல்லாருமே அப்படி அப்படியே ஒரு மாதிரி ஹால்லே படுத்து ஹால்லே வளர்ந்து அப்படி ஒரு வாழ்க்கை. தன்னை கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வந்து தன்னை பார்த்து ரசிக்கணும்னா கூட அதுக்கான ஒரு இடம் இல்லை. அப்பப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தவளை பாம்பு பூரா எல்லா வீட்டுக்குள்ளே வரும். மழை பெஞ்சதுன்னா போடும், வீடு பூரா நனைஞ்சிரும். அப்படி கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்லேயே தீப்பெட்டி வாழ்க்கை வாழ்ந்த எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய வீடு ஒன்று வேணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அதாவது தன்னோட ஸ்பேஸில் தான் இருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்மளோட அழகான கனவுகளோட வடிவமைக்கணுங்கிற ஒரு ஆசையோடு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த எண்ணம் சரியாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகலை. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பெரிய இன்ஜினியரிங் அதாவது காலேஜ் போகிற பொண்ணு பையன் இருந்தால் கூட இப்போ வரைக்கும் அந்த ஆசை அடங்கலை. அம்மா, அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேயே நிறைய ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு வீடு கட்டிக்கலாம்னா அதெல்லாம் வேணாம், கவர்மெண்ட் குவார்டர்ஸே போதும் அப்படின்னு சொல்லுவார். சொந்த ஊரில் வீடு கட்டலைன்னா ஊர்லலாம் நமக்கு பழைய பூர்வீக வீடு இருக்குது அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கும் அது பெருசாக தோதுப்படலை, கிடைக்கல. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இவங்க வீட்டில் அவங்க அண்ணா தம்பி வீட்டில் அப்படி தங்கக்கூடிய அம்மாவை பார்க்கும்போது அகல்யாவுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், நம்ம யார் கையும் எதிர்பார்க்காம வாழணும், அம்மாவை பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்பா ஒரு வீடையாவது கட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அம்மா என்ன அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்களேன்னு தோணும். பேப்பரில் வர எல்லா விளம்பரத்தோட வீடையும் குறித்து வச்சுக்கிட்டு தினமும் அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறது, வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டை சுற்றி பார்க்குறது, ரெண்ட் விசாரிக்கிறது, ஒரு ஒருத்தவங்ககிட்ட ஒவ்வொரு போய் சொல்கிறது, நான் ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்கிறேன், இங்கே வேலை செய்கிறேன், என் ஹஸ்பண்ட் சிங்கப்பூரில் இருக்காரு, அடுத்த வாரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரார், நாங்கள் வீடு பார்க்க போகிறோம், இப்படி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி சொல்லி வீடுகளை போய் பார்க்குறதே ஒரு ஹாபி, அதுவே ஒரு ஜாலி. அது போய் தங்குறமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் தினம் ஒரு வீடு பார்க்குறதுல சந்தோஷம். நோட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு நாள் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீடு அமையுது, அடையாரோ பெசன் நகரோ ஐம் நாட் ஷுர், பட் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே ஒரு வயசான தாத்தா பாட்டி அங்கே இருக்காங்க. அந்த தாத்தா பாட்டியை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாகுது. இல்லை, வீடு வாடகைக்கு விடப்படும்னு சொல்லியிருந்தாங்களே, மேலே தாம்மா அந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க.
மேலே போய் அந்த வீட்டை பார்க்குறாங்க. வீட்டை பார்த்த உடனே பெரிய ஹாலு, விஸ்தாரமான கண்ணாடி, அவ்வளோ பெரிய குளியல் தொட்டி, அதாவது நல்ல அந்த ஜக்குசி மாதிரி ஒரு குளியல் தொட்டி, யாரோ கலா ரசிகன் ரசிச்சு ரசிச்சு கட்டியிருக்காங்கன்னு கேட்டப்போ, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாட்டிய கலா பெண்மணி வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க, அதாவது ஒரு கலா ரத்னா இருந்தாங்க, அவங்க இருந்த வீடு இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவளுக்கு ஒரே ஆசையாயிடுச்சு, இந்த வீட்டை எப்படியாவது வாடகைக்கு எடுத்துமே, இது கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லாமல் எதுக்கு இந்த வீடு, இப்போ யாருக்கு இந்த வீடு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒன்று என்ன தோணும்னா, மறைமலை நகரில் வாங்கியிருக்கிறது கூட வந்து சொந்த வீடு தான், அது ஒன்றும் வாடகை வீடு கிடையாது, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய சொந்த வீடு தான். அதை வாங்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, என்னடி தம்மை தூண்டு போய் வீடு வாங்கியிருக்கேன், உன்னோட குவார்டர்ஸ்க்கு இது எவ்வளோ தேவையான, அவங்க அம்மா அவை இன்சல்ட் பண்ணதுலேருந்து ஞாபகம் இருக்குது, நம்ம கை காசு போட்டு நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினா கூட அடுத்தவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு இருக்குது, உனக்கு வீடே இல்லை, நீ என்னை பற்றி பேசுறியா அப்படின்னு அம்மாவை ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற வருத்தம்லாம் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ஆசைப்பட்ட ஒன்று அடையவே முடியல, இவங்கெல்லாம் என்ன நம்மளை பார்த்து குறை சொல்லிட்டே இருக்காங்கிற கோவம், யாருக்கும் சொல்லாமல் அந்த அட்வான்ஸை கொண்டு வந்து கொடுத்து அந்த தாத்தா கிட்ட கையில் கொடுத்துட்டு அந்த வீடை வாடகை எடுத்துடலான்னு முடிவு. ஏன்னா படி ஏறும்போதே அழகாக ஒரு மாமரம் அப்படியே தென்றல் காத்தோடு அப்படி வீசுது, அந்த மாமரத்து வாசம் அடிக்குது, ஃப்ரண்ட்டில் போன அடுத்த நிமிஷம் ஒரு ஊஞ்சல் இருக்குது, அந்த ஊஞ்சலில் உட்காந்து குழந்தை போல் விளையாண்டுட்டு இருக்கும்போது தான் அந்த தாத்தா டம்ளரில் காஃபி எடுத்துக்கிட்டு வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டார். எப்படி பிடிக்கலன்னு அவர்கிட்ட சொல்ல முடியும், இவ்வளோ விஸ்தாரமான அழகான நம்ம அப்படியே காத்தோட்டமான ஒரு வீடு எங்கேயுமே கிடைக்காது, இதுதான் என் வீடு அப்படின்ற ஒரு ஃபீலிங். சொல்கிற மாதிரி அடுத்த நாள் எல்லாம் அட்வான்ஸும் கொடுத்தாச்சு, 2 மாதம் கழிச்சு தான் கணவர் குழந்தைங்கள்லாம் வருவாங்க, அது வரைக்கும் நான் தான் இருப்பேன் வேற சொல்லியாச்சு. தினமும் ஆஃபீஸ் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தங்குறதே வழக்கம், ஒரு பேனா கத்தி, காஃபி ஃப்ளாஸ்க்கு, ஒரு பாய், அதுக்கப்புறம் பழங்கள், இதெல்லாம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாது, பெண்களுக்கு தன்னோட ஒரு ஸ்பேஸில் யாரும் தன்னை கேள்வி கேட்காம அந்த காஃபி ஆறாமல் குடிக்கணும. அந்த காஃபியை வீட்டில் இப்படி போட்டு வச்சுட்டு ஒரு பொண்ணு சந்தோஷமாக குடிச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி, அந்த காஃபியை குடிக்கிறதுக்குள்ள 1008 பேர், என் ஃபைல் எங்கே, என் அது எங்கே, சக்கரை கொண்டா, இது எங்கே, பின்னாடி மோட்டர் போட்டியா, சுவிட்சை போட்டியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, டே ஒரு காஃபி குடிக்க விடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுபோல் 1008 கேள்விகள்லேருந்து தள்ளி இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து அவளுக்கு அவ்வளோ பிடிக்குது. ஒரு 2-3 நாள் அந்த சந்தோஷம் அதிகமாக ஆக தான் பொண்ணுக்கிட்ட காட்டணும் இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசை யாரை விட்டுச்சு, பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீடை காமிக்கிறாங்க. மா இந்த வீடு யாருக்குமா, எனக்கு தான், உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு நீ வீடெலாம் எடுத்திருக்க, எனக்கு என்னவோ நீ பண்ணுறதெல்லாம் சரின்னு படல, புள்ள இருக்கு, புருஷன் இருக்கான், உனக்கு வந்து தனியாக இதுக்கு ஒரு வீடு, அப்படி என்ன உனக்கு ஒரு ஆசை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை ஒரு பொண்ணு பார்த்து கேட்குது. அப்பா கிட்ட போய் சொல்லியாச்சு. அப்பா வராரு, வந்த உடனே இதை சொன்ன கேட்ட அடுத்த நிமிஷம் என்னென்னலாம் வசை வார்த்தைகள் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும், உனக்கு இப்போ எதுக்கு தனியாக வீடு, யாரையாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பொண்ணு தன்னோட கனவுகளை துரத்தும் போது அந்த ஆளுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், ஏன் நீ வந்து அவங்ககிட்ட பேசுற, ஏன் நீ வந்து உனக்கு அவன் முக்கியம், தனியாக வீடு எடுக்கிற அளவுக்கு உனக்கு என்ன திமிரு, வீடு எடுத்தாலே தனியாக இருந்தாலும் இதுதான் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. அடுத்த நாள் போய் சண்டே போட்டு அட்வான்ஸை வாங்கிட்டு வந்துடுறாரு. இவங்களுக்கு அந்த வீடு ஞாபகமாகவே இருக்கும், அந்த வீட்டில் சந்தன ஊதுபத்தி அது இதுன்னு குளியர் சோப்புலேருந்து எல்லாம் வாங்கி வச்சோம், எவ்வளோ மனமணக்கக்கூடிய நம்மளோட இடம்னு இருந்த ஒரு வீடு இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ தப்பாக பேசி நம்மளை வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. பசங்க சொல்கிறாங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுப்பா அதனால தான் இப்படிலாம் பண்ணுது, பொண்ணு சொல்லுது அம்மா சரியில்லைப்பா முன்ன மாதிரி இல்லைன்னு, அவரும் நீ சரியில்லை 4 காசு பார்க்க ஆரம்பிச்சோன்னா வீட்டில் வரும தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து கொஞ்ச நாள் அழுது தீந்து மன கஷ்டமெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் போகலான்னு ஸ்கூட்டியை பார்க்க வந்தா வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, ஸ்கூட்டியெல்லாம் இருக்குது சிட்டாட்டம் பறக்கிறேன் தானே, இந்த மாதிரி கண்ட மேனிக்கு கண்டதை தேடிக்கிட்டு தெரியுற, நான் சொல்கிறேன் இனிமேல் நீ பஸ்ஸில் போகிற, பஸ்ஸில் போனால் தான் வறுமை என்னன்னு தெரியும், கஷ்டம் என்னன்னு தெரியும், இந்த மாதிரி வீடு பார்க்குறேன் அது பார்க்குறேன்னு தெரிய மாட்டேன், போ அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூட்டியை நான் விற்றுட்டேன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இனி பஸ்ஸு பிடிச்சி ஏறி வேலைக்கு போய் மறுபடி வந்து மறுபடியும் முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிட்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. கதை இந்த இடத்துல முடியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, என்னவோ மனசு கேட்காமல் இருக்கிறதுனால ஒரு ஆட்டோ பிடிச்சி போய் அந்த வீடு எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாமேனு. அந்த அழகான வீடு, தாத்தா பாட்டி கீழே, மேலே விஸ்தாரமான ஹாலு, அப்படி இருக்கக்கூடிய அந்த வீடு, மாமரத்து அந்த மாமரம் காற்று வீசக்கூடிய ஜன்னல், வெளியில் கொடியில் சின்ன பையனோட ஜட்டி ட்ரெஸ் எல்லாம் காயுது, யாரோ குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடு ஆயிடுச்சு போல், யாரோ வசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த வீட்டை தாண்டி போகும்போது தான் வச்ச அந்த சந்தன ஊதுபத்தியை இவங்க உபயோகிக்கிறாங்க போல அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த வீட்டை பார்த்துட்டு கடந்து அந்த அழுது, அப்படி இந்த தொண்டையில் அந்த துக்கம் அடைக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, துக்கம் தொண்டையை அடைச்ச மாதிரி நடந்து வரும்போது ஏதோ இழவு வீட்டிலேருந்து வர மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு அக்கல்யா சொல்லியிருப்பாங்க. அதாவது
தான் ஆசைப்பட்டு ஒரு கனவை உருவாக்கினா அந்த கனவை கையிலேருந்து பறிச்சதுக்கப்புறம் ஒரு பெண் கிட்டத்தட்ட நடைப்பின மாறா அப்படின்ற ஒரு ஃபீலிங். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், எதுக்கு அது நம்ம வீட்டில் என்ன வேணுமோ அதை கேட்கலாமே அவங்கக்கிட்ட அப்படின்னு. அதை கேட்டு புரிய வைக்கிறது இந்த காலம் போதாது அப்படிங்கிறதுக்காக தான் அகல்யா அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு இந்த கதையெல்லாம் படிக்கும்போது ஓப்பன் எண்டாக விட்டாங்கன்னா நான் யோசிப்பேன், ஒரு கனவை ஒரு பொண்ணுக்கிட்டருந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னா அவள் வந்து அமைதியாட போகிறா, இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக டபுள் ஃபோர்ஸ் அப்போ தான் அவளுக்கு வரும். மறுபடியும் அவள் ட்ரை பண்ணுவாள், மறுபடியும் அவள் தேடுவா, அவளோட கனவை வந்து அவள் விடமாட்டா அப்படின்றதுல நான் நம்புவேன். அக்கல்யா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு அவ்வளோ இருக்குது. இது நான் நிறைய நேரம் சொல்கிறது உண்டு. இந்த பெண்களுக்கான ஸ்பேஸ் அப்படின்னு ஒவ்வொரு கதையை வந்து எழுத்தாளர்கள் எழுதும் போது அப்போ இதுதான் அவங்களோட ஆசையான்னு கேட்டால், வீட்டுக்குள்ளே அதை எதிர்பார்க்குறாங்க. அது கிடைக்காத பட்சத்தில் தான் தனக்கான ஒரு கோட்டையை அவங்க பில்ட் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. இந்த கதை ஒருவேளை உங்களுக்கு ரிலேட் ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு வகையில் என்னோட பொருட்களை, என்னோட கனவுகளை, நான் மைண்டில் வச்சுருக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படி அழகுபடுத்துறதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும், அது வீடாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வெஹிக்கிளாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம், அது தோணும் போதெல்லாம் வரக்கூடிய தடைகளுக்கு அகல்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருப்பாங்க. அதுக்கப்புறமும் பேப்பரில் வீடு தேடுறது அகல்யா நிறுத்தவே இல்லை, இன்னும் தேடுவாங்க, இப்போ வரைக்கும் தேடிட்டு தான் இருப்பாங்க நானும் நம்புகிறேன். அது மாதிரி நம்மளோட கனவுகளை எத்தனை பேர் நம்ம கையிலேருந்து பிடுங்கிட்டு போனாலும் விடாமல் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவளது வீடு, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கதை. நல்ல பெரிய கதை தான், முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக சுருக்கமாக சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது ரிலேட் ஆயிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ, உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது போல் எவ்வளவோ ஆசைகள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நிறைய 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 விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி வரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.